அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள், பக்கம் 389 முதல் 393 வரை. யெகோவாவின் நாள் என்பது இப்பூமியில் தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் கீழ் படிப்படியாக ஸ்தாபிக்கப்படும் காலத்தின் பெயராகும். அந்த சமயத்தில் இவ்வுலகத்தின் ராஜ்யங்கள் அகற்றப்பட்டு மனுஷர்களின் மேல் சாத்தான் கொண்டுள்ள வல்லமையும் அதிகாரமும் கட்டப்படும் வேலை நடைபெறும். வேதாகமத்தில் இந்நாளை குறித்து அநேக இடங்களில் மனுக்குலத்திற்கு ஆபத்து, துன்பம் மற்றும் கொந்தளிப்பும் ஏற்படுகின்ற இருளான நாள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக பிரம்மாண்டமான மாற்றங்கள் மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்தி துன்பத்தினை உண்டாக்கும் என்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. ஒவ்வொரு யுகத்திலும் சிறு புரட்சிகள் ஏற்பட்டு உபத்திரவத்தை வருவித்தன. ஆனால் இது மற்ற யுகங்களில் நடந்ததை காட்டிலும் மாபெரும் உபத்திரவத்தை உண்டாக்கி யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த ஆபத்து காலமாக அது இருக்கும். தானியேல் 12:1 வசனம், மத்தேயு 24:21-22 வசனங்கள். கிறிஸ்து ராஜரீக அதிகாரத்தோடும் வல்லமையோடும் யெகோவா தேவனின் பிரதிநிதியாக வீற்றிருந்து அந்த உபத்திரவ காலத்தின் போது அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வகித்து வந்த போதிலும் அவர் அக்காலத்தில் சமாதான பிரபுவாயிருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்காமல் அனைத்தையும் ஜெயித்து தமக்கு கீழ்ப்படுத்தும் யெகோவாவின் தளபதியாகவே இருப்பதால் அது யெகோவாவின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கிடையே தவறான மற்றும் அபூரணமான கொள்கைகள், முறைமைகள் அகற்றப்பட்டு ஒழிந்து போகும்போது புதிய ராஜாவின் கொடி எழும்புவதன் மூலம் அவர் ராஜாதி ராஜாவாக அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவார். கிறிஸ்துவின் ஆளுகை இவ்வாறாக யெகோவாவின் கிரியையாக செயல்படுத்தப்படுவதை தீர்க்கதரிசிகளும் முன்னுரைத்துள்ளனர். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். 2 Samuel 8 வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஓர் ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். தானியேல் 2:44 வசனம், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், சகல ராஜ்யங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது. தானியேல் 7:9-13:14-27 வசனங்கள். இவ்வசனத்திற்கு இசைவாகவே பவுல் அப்போஸ்தலனும் கூறுகிறார், கிறிஸ்து தம் ஆளுகையின் நோக்கத்தை நிறைவேற்றின பிறகு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். 1 Corinthians 15:28 வசனம், இந்த காலம் நம்முடைய தேவனின் நீதியை சரிக்கட்டும் நாள் என்றும் கோபத்தின் நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏசாயா 61:2 வசனம், 63:1-4 வசனங்கள், 110 Samuel 5 வசனம், ஆனாலும் கோபம் எனும் வார்த்தை வன்மத்தை குறிப்பதாக எண்ணுவது தவறு. தேவன் சில கட்டளைகளை ஏற்படுத்தி அதற்கு இசைவாகவே செயல்பட்டு வருகிறார். இவைகளுக்கு எதிராக ஏதாவது காரணத்திற்காக எதிர்த்து வருபவர்கள் தங்களது சொந்த நடக்கையினால் தேவ கோபத்திற்கு அல்லது தண்டனைக்கு ஆளாவார்கள். தேவனுடைய ஆலோசனையை ஒரு சிலரை தவிர மனுக்குளம் முழுவதும் தொடர்ந்து நிராகரித்தே வந்திருக்கிறது. நாம் முன்பு காண்பித்தவாறு அவர்கள் தங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டு அவரையும் அவரது ஆலோசனைகளையும் அவர்கள் புறக்கணிக்க தேவன் விட்டுவிட்டார். ரோமர் 1:28 வசனம், தேவன் பிறகு தமது வழியையும் தம் ஊழியத்தையும் ஆர்வத்தோடு தேடின ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததியாருக்கும் தம் விசேஷ பராமரிப்பையும் பாதுகாப்பையும் காண்பித்தார். ஆனால் ஒரு தேசமாக அவர்களது மனக்கடினமும் தேவனுக்கு முன்பாக அவர்களது இருதயத்தின் நேர்மையின்மையுமே அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வதில் இயல்பான தடையாக இருந்ததும் அன்றி அவர்களது தேசமே இராதபடி அவர்களை உபத்திரவத்திற்கு ஆயத்தப்படுத்தி அதில் கொண்டு சென்றது.
சுவிசேஷ யுகத்தில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவின் உண்மை திருச்சபையாராகிய பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட வகுப்பார் நன்மைக்கும் தீமைக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வித்தியாசத்தையும், இதில் ஒரு வகுப்பார் வெகுமதிகளை அடைவார்கள் என்றும் மற்றொரு வகுப்பார் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்றும், இதற்கான காலம் சமீபத்திருக்கிறது என்றும் இந்த நாகரீக உலகில் சாட்சியளித்து வெளிச்சம் கொடுத்து வருகிறார்கள். யோவான் 16:8-11. அப்போஸ்தலர் 24:25. கர்த்தருடைய போதனைகளுக்கு அவர்கள் செவிசாய்த்து இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு மிகுந்த நன்மையும் பலனும் கிடைத்திருந்திருக்கும். ஆனால் எப்பொழுதும் நடந்து கொள்வது போல் முரட்டாட்டம் உள்ளவர்களாக அவர்கள் வேதத்திலுள்ள புத்திமதிகளால் பயனடையவில்லை. இவ்வாறு அலட்சியப்படுத்தியதால் கர்த்தரின் நாளில் உபத்திரவம் அவர்கள் மேல் வரும். மேலும் தேவனுடைய ஆலோசனைகளை மனுஷர் அவமதிப்பதாலும் அநீதியின் பலனாகவும் தேவ கோபம் அவர்கள் மேல் வருவதாக கூறப்படுகிறது. என்ற போதிலும் இன்னும் ஒரு வெளிச்சத்தில் பார்த்தோமேயானால் உலகத்தின் மேல் வரும் உபத்திரவமானது பாவத்திற்கான இயல்பான நியாயமான பலனாகும். தேவன் இதை முன்னரே அறிந்திருந்தார். தேவனுடைய ஆலோசனைகளை மனுஷர்கள் பின்பற்றியிருந்தால் அவை அதிலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்கும். திருச்சபைக்கு தேவன் தந்த செய்தி என்னவெனில், உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாகும். ரோமர் 12:1. உலக ஜனங்களுக்கு அவருடைய செய்தி, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 34:13-14. இவ்விரண்டு செய்திகளுக்கும் சிலர் மட்டுமே செவிசாய்த்தனர். ஒரு சிறு மந்தை மட்டுமே பலி செலுத்தினது. நேர்மையே உயர்ந்த கொள்கை என்று பிரபலப்படுத்தி இருந்த போதிலும் உலக ஜனங்களோ அதை கடைபிடிக்காமல் அலட்சியப்படுத்தினர். இவ்வுலக ஐஸ்வர்யத்தையும் மேன்மை மற்றும் கனத்தையும் அதிகாரத்தையும் உன்னால் முடிந்த வரைக்கும் சம்பாதித்துக்கொள். அதற்கான எந்த வழிமுறையை கையாண்டாலும் பரவாயில்லை. உன் லாபத்தினால் யார் நஷ்டமடைந்தாலும் அதை பொருட்படுத்தாதே என்ற பேராசையின் சத்தமே உலக ஜனங்களின் காதுகளில் அதிகமாய் ஒலிக்கிறது. சுருங்கக்கூறின் தேவனுடைய பிரமாணங்களின் கொள்கைகளை அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கடைபிடித்திருந்திருப்பார்களே ஆனால் கர்த்தரின் நாளில் இந்த உபத்திரவம் ஒரு காலம் வந்திருக்காது. அந்த தேவனுடைய பிரமாணத்தை சுருக்கமாக கூறுவோமேயாகில், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துவாயாக, உன் அயலானை உன்னை போலவும் நேசிப்பாயாக என்பதாகும். மத்தேயு 22:37-39. தேவனுடைய இந்த பிரமாணத்தை விழுந்து போன மாம்சீக சிந்தை எதிர்ப்பதாலும் இதற்கு கீழ்ப்படிய மறுப்பதாலும் அதன் இயல்பான பலனாக விதைப்புக்கு பின் அறுப்பு நடைபெறுவது போல் உபத்திரவம் அவர்கள் மேல் வரும். விழுந்து போன மாம்சீக சிந்தையானது தன்னை போல் பிறனையும் நேசிப்பதற்கு பதிலாக எப்போதும் சுயநலத்தோடும் பொருளாசையோடும் மற்றவர்களுக்கு சொந்தமான உடைமைகளை அபகரிப்பதற்காக அடிக்கடி வன்முறையில் ஈடுபட்டு கொலை செய்யும் அளவுக்கும் கூட அடிக்கடி நடத்தி செல்கிறது. சுயநலத்தை எவ்விதத்தில் கையாண்டாலும் பிறப்பின் சூழ்நிலை, கல்வி அறிவு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளினால் அடக்கி கட்டுப்படுத்தப்படாவிடில் ஒருபோதும் மாறாத தன்னல கொள்கையாகவே இருக்கும். இவ்வுலகத்தின் எல்லா யுகங்களிலும் இவ்வாறே சம்பவிக்கிறது. மேசியாவின் இருப்புக்கோள் ஆட்சியின் உந்துதலினாலும் அதன் வல்லமையினாலும் ஏவப்பட்டு அன்பினால் எது சரி என்று தீர்மானித்து அதை வலியுறுத்தும் வரைக்கும் இப்படியேதான் நடைபெறும். இது மேசியாவின் பராக்கிரமமோ பேராசையோ அல்ல. அப்பொழுதுதான் மனுஷரது சுயநலம் மற்றும் பராக்கிரமம் நிறைந்த அரசாட்சியை விட நீதியும் அன்பும் நிறைந்த ஆட்சியின் நன்மைகளை ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள ஏதுவான காலம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். சத்தியம் மற்றும் நீதியின் சூரிய ஒளியினால் சுயநலமுள்ள கல்லான இருதயமானது ஆதியில் நல்லது என்று தேவனால் காணப்பட்ட சதையான இருதயமாக மீண்டும் மாறும்.
எசேக்கியேல் 36:26. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 393 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.